ஹாய், ஹலோ, வணக்கம். பெண்கள் என்றாலே அழகுதான். பெண்களோட அந்த அழகுக்கும் அழகு சேர்க்கிற இன்னொரு விஷயம்தான் மேக்கப். பொதுவாக பெண்கள் தங்களோட முக அழகை அதிகப்படுத்துவதற்காக ஏதாவது மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கி பயன்படுத்துறது வழக்கம்தான். அதுலேயும் சினிமா மாடலிங் துறையில் இருக்கிறவங்க இதுக்காக ரொம்பவே மெனக்கெடுவாங்கன்னு சொல்லலாம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரீம் வாங்கி பயன்படுத்த வேண்டாம், நம்ம இயற்கையான முறையில் நம்மளோட முகத்தை அழகுப்படுத்தலாம்னு நினச்சி பலவிதமான மூலிகை செடிகளை பவுடராக்கி பயன்படுத்துவாங்க. அதுவும் பெண்களுக்கு இப்போ மேக்கப் பண்ணுற விஷயத்தில் ரொம்பவே வேலை குறைஞ்சி போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மூலிகை செடிகள் இப்போல்லாம் பதப்படுத்தி பவுடராக்கி பேக்கிங்காகவே கடைகளில் விற்கப்படுது. இப்படி பெண்கள் பல விதத்தில் தங்களோட முக அழகை அதிகப்படுத்துறதுக்காக என்னென்னவோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட முக அழகுக்காக தன்னோட ரத்தத்தாலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீமை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பெண். அவங்களோட பெயர் விக்டோரியா. இவங்க பிரபல கால்பந்து வீரரான டேவிட் பெக்காமோட மனைவி. இவரோட ஹஸ்பண்ட் மட்டும் பிரபலம் கிடையாது, இவங்களும் 1994 தொடங்கப்பட்ட ஸ்பைஸ் கேர்ள்ஸ் பாப் குழுவோட உறுப்பினர் தான் இவரும். இந்த விக்டோரியாவும் ரொம்ப பிரபலமானவங்க தான். இந்த விக்டோரியா தான் தன்னோட ரத்தத்தாலேயே மாய்ஸ்சரைசர் க்ரீம் தயாரித்து அதை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதை பயன்படுத்தி தன்னோட முக அழகை இன்னும் அதிகமாக்கிட்டே வந்துட்டுருக்காங்க விக்டோரியா. இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் பற்றி விக்டோரியா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், இந்த மாய்ஸ்சரைசர் என்னுடைய ரத்தத்தில் இருந்து செல்களை பிரித்து தயாரிக்கப்பட்டதாகவும் அது அலர்ஜியை போக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் புதிய செல்களை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சர்மம் சார்ந்த எந்த விதமான பாதிப்புகளையும் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஏற்படுத்துறதில்லன்னு தெரிவிச்சிருக்காங்க. விக்டோரியாவோட ரத்தத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமை பெர்லினை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற டாக்டர் ஒருத்தரால் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. ரத்தத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் தயாரிப்பதற்காக 1200 pounds செலவாயிருக்குன்னு விக்டோரியா சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்காக 111,000 rupees செலவு பண்ணியிருக்காங்க. இது குறித்து உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.